வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. உமன்ஸ் கிரேட்டல் குரூப்பிலிருந்து காஞ்சிபுரம் சரண்யா. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றியுள்ள திருத்தலங்கள். ஆலயம் 19, அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில். மூலவர் வரதராஜ பெருமாள். தாயார் பெருந்தேவி தாயார். தீர்த்தம் அனந்தசரஸ் தீர்த்தம், வேகவதி ஆறு. விமானம் புண்ணியகோடி விமானம். இக்கோயில் காஞ்சி மாநகரத்தின் கிழக்கு எல்லையில் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் அமைப்பை கேட்கலாம். இக்கோயில் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. காஞ்சியில் தெற்கு பகுதி நகரத்திற்கு மையத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் ஆகும். மூலவர் வரதராஜ பெருமாள் மேற்கு பார்த்த வண்ணம் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டுள்ளார். பெருந்தேவி தாயார் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள் புரிந்து கொண்டுள்ளார். இக்கோயிலின் வரலாற்றை சுருக்கமாக கேட்கலாம். தொண்டை நாட்டின் திலகமாய் விளங்கும் அற்புத திவ்ய தேசம், தேவ பெருமாள் என்கின்ற வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்திலும், அத்திவரதர் என்கின்ற பெருமாள் கிடந்த கோலத்திலும் அருள் புரியும் புண்ணிய திருத்தலம் ஆகும். அருள்மிகு நரசிம்ம சுவாமி கொடைவரை மூர்த்தியாக அருள் புரியும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம். நீருக்கு அடியில் குடிகொண்டுள்ள அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எழுந்தருளும் முக்திக்கு வித்தான திருத்தலம் ஆகும். 108 திவ்ய தேசங்களில் 43வது திருத்தலம் ஆகும். பூதாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்கள் பாசுரம் பாடி மங்களாசாசனம் செய்த திருத்தலம். தங்கபள்ளி தரிசனத்தால் தோஷங்கள் நீங்கும் பிரார்த்தனை திருத்தலம் ஆகும். காஞ்சி மாநகரத்திலேயே அதிக பரப்பளவு கொண்ட திருத்தலம் ஆகும். ஒரு சமயம் மும்மூர்த்திகள் உலக நன்மைக்காக செய்த யாகத்தில் பங்கு கொண்ட தேவர்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் கொடுத்தார் மகாவிஷ்ணு. எனவே அவருக்கு வரதர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். யாகத்தில் அளித்த அவிர்வாகத்தை ஒரு சித்திரை மாத திருவோண நன்னாளில் நாராயணன் புண்ணியகோடி விமானத்தில் சங்கு சக்கர கதையுடன் தோன்றி ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீமன் நாராயணன் புண்ணியகோடி விமானத்துடன் இங்கு எழுந்தருளிய நன்னாள் சித்திரை மாத திருவோண தினத்திலமாகும். அந்நாளில் தேவர்கள் ஒன்று சேர்ந்து இத்தலத்தில் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நாராயணன் சம்மதித்தார். உடனே ஐராவதம் என்ற யானையே மலை வடிவில் கொண்டு நாராயணனை தாங்கி நின்றது. இதனால் இதற்கு அத்திகிரி என்ற மற்றொரு பெயரும் ஏற்பட்டது. வெய்ய மாளிகை பள்ளி. ஸ்ருங்கிபேரர் என்ற முனிவருக்கு ஹேமந்த் சுக்லன் என்ற 2 மகன்கள் இருந்தனர். இவர்கள் கௌதம முனிவரிடம் வித்தை பயின்றனர். இவர்கள் இருவரும் விஷ்ணு பூஜைக்கு பழம் புஷ்பம் தீர்த்தம் கொடுக்கும் பணியினை மேற்கொண்டிருந்தனர். ஒரு நாள் கொண்டு வந்த தீர்த்தத்தை மூடாமல் வைக்க அதில் ஒரு பள்ளி விழுந்துவிட்டது. இதை அறியாத இவர்கள் அத்தீர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து கௌதம முனிவரிடம் கொடுக்க, முனிவர் அதை பெற்றுக்கொண்ட போது அதில் இருந்த பள்ளி வெளியில் தாவி ஓடியது. இதை கண்டு கோபமுற்ற கௌதம முனிவர் அவர்கள் இருவரையும் நோக்கி பள்ளியாக கடவது என்று சாபம் அளித்தார். இதனால் கவலை அடைந்த ஹேமந்த் சுக்லன் இருவரும் முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, அறியாமல் தவறு நடந்துவிட்டது, எங்களை மன்னித்து பாப விமோசனம் கூற வேண்டும் என கூறி வணங்கினர். உடனே முனிவர் சாந்தம் அடைந்து இந்திரன் யானை வடிவம் கொண்டு, அதாவது கஜேந்திரனாக வரதனை தரிசிக்க இச்சன்னதியில் நுழைவான் அச்சமயம் உங்கள் சாபம் அகழும் என்று கூறினார். அதன் பின்பு ஹேமந்த் சுக்லன் இருவரும் இத்தலத்திற்கு வந்து மூலவர் அறையின் வெளிப்பிரகாரத்தில் மூலவரின் வடகிழக்கு பள்ளியாக வந்து அமர்ந்தனர். குறிப்பிட்ட காலம் நெருங்கியதும் இந்திரன் கஜேந்திரன் அதாவது யானை வடிவம் கொண்டு இத்தலத்தில் நுழைந்து உடனே இவர்கள் சாபம் அகன்றது என்பது பள்ளியின் புராண வரலாற்றாக சான்றோர்கள் கூறுகின்றனர். மேலும் இத்திருக்கோயிலினுள் அழகிய சிங்கர் சன்னதி, சக்கரத்தாழ்வார், தன்வந்திரி, வலம்புரி விநாயகர், திருவனந்தாழ்வார், கருமாணிக்க வரதர், மலையாள நாச்சியார் ஆகிய சன்னதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளன. அத்திவரதர்
இத்திருக்கோயினுள் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்குளத்தில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட கிடந்த நிலையில் உள்ள அத்திவரதர் சிலையை 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியில் எடுத்து முறைப்படி பூஜைகள் செய்து ஒரு மண்டல காலம் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைப்பது வழக்கமாக உள்ளது. கடைசியாக 1979 எடுக்கப்பட்டது. இதுவே இக்கோயிலின் சிறப்பாகும். ஜெய் ஜெய் வாசவி.